இந்த நாயோட தொந்தரவு தாங்க முடியல பாத்துலோ, எப்பா பார்த்தாலும் வண்ணு வண்ணு குழந்துக்கிட்டே இருக்கு. அதை உண்டியில பண்ணிட்டு வரேன். அடே மோட்டோ, அவசரப்பட்டு வெளியில போகாத, அது வெறி நாயா இருக்க போது. அப்புறம் கடிச்சதுக்கு அப்புறம் கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்காத. நீ சொன்னா நான் கேட்டுருவனா? நானாவது அழறதாவது? என்ன அழ வைக்க இன்னொருத்த பிறந்து வரணும்டா? என் திறமையை பத்தி உனக்கு தெரியாது. வெயிட் அண்ட் சீ. Hey, shut up your mouth! இனிமே கத்துனே உன்னை துரத்தி துரத்தி அடிச்சு துவச்சு எடுத்துருவேன். ஜாக்கிரத, தூங்கும் போது சாப்பிடும் போது நாங்க எழுந்திருக்கும் போது தொந்தரவு பண்ண, அதுக்கப்புறம் உன்னை துவம்சம் பண்ணிடுவேன். அட, நீ ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்க. நீ கத்துனதும் அந்த நாய் குலைக்கிறதே நிறுத்திருச்சு. அடே மோட்டோ, இப்ப இதுக்கு அழுதுகிட்டு இருக்க, அந்த டாக்கி தான் அமைதியா இருக்க, அப்புறம் அழை நிறுத்து. அந்த டாகி அமைதியா இருக்கு சொல்றதுக்காக நான் வெளியே போனல. அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏய் டாகி, ராத்திரியில தூங்க விடாம எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கியா? இனிமேலுக்கு இந்த மாதிரி பண்ண உன்னை துவச்சு எடுத்துருவன். ஜாக்கிரத, எங்களை பத்தி உனக்கு தெரியாது. ராத்திரி பகல் பார்க்காம எப்ப பார்த்தாலும் குழச்சுக்கிட்டே இருக்க. ஒன்னு அது பின்னாடி கடிச்சிருச்சு. பின்னாடி நிறைய சதை இருக்கு, நீ எவ்வளவு ஆக்ரோஷமா கடிச்சது தெரியுமா? நான் தான் போகும்போதே படிச்சு படிச்சு சொன்னல, என்னைக்கட நல்லவன் சொல்றது நீங்க எல்லாம் கேட்க போறீங்க. தெரியவா, மறந்து போட்டு விடுறேன். ரொம்ப நன்றி பாத்துலு. படம் மோட்டு, என் உயிர் நண்பா உடன் பிற சகோதரா, இன்னிலிருந்து நீ சொல்ற எல்லாத்தையும் அந்த டாகி கேக்கும்பா. நீ என்ன சொல்றியோ அதை மட்டும்தான் அது செய்யும். இந்த இத புடிச்சுக்க டாகி பேண்ட், இத அவன் கழுத்துல மாட்டிக்க. அப்புறம் இந்த கிரீன் பேண்ட நீ மாட்டிக்கணும்பாண்டியா. இந்த பேண்ட கழுத்துல மாட்டுறதுனால அப்படி என்ன நடந்துற போது? இத மாட்டிக்கிட்டோ நீ சொல்ற எல்லாமே அதுக்கு புரிஞ்சு போயிடும். அப்புறம் அது மனுஷ மாதிரி உன்கிட்ட பேச ஆரம்பிச்சிரும். நீ உன் கழுத்துல இருக்கிற அந்த பச்சை பேண்ட நீ கழட்டாத வரைக்கும் அந்த டாகியால அந்த ரெட் கலர் பேண்ட கழட்டி எறியவே முடியாது. கழட்டி எறிய முயற்சி கூட பண்ணாது. அப்படி செஞ்சா அதுக்கு ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிரும். நான் அந்த டாகிக்கு சாப்பிடறதுக்கு பிஸ்கட் கொடுத்துருக்கேன். அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அதுக்கு தெரியாம கழுத்துல பேண்ட மாட்டி விட்டுட்டேன். இன்னொரு பேண்ட மேட்சா நானும் என் கழுத்த மாட்டிக்கிட்டேன். இனிமே நான் என்ன சொன்னாலும் அந்த டாகி அதை செய்வான். மோட்டு, உன் கழுத்துல நீ போட வேண்டியது பச்சை கலர் பேண்ட் தான். ரெட்டை எதுக்காகடா போட்டுக்கிட்ட? இந்த ரெட் கலர் பேண்ட நீ டாகிக்கு தான போட்டுருக்கணும். கிரீனியா டிரஸ்க்கு மேட்ச் ஆகிடலடா. இந்த பேண்ட பாத்தியா, எவ்வளவு அழகா என் சட்டைக்கு மேட்சா இருக்கு. இத பாக்கும்போது நான் சும்மா ஹீரோ மாதிரி இருக்கல்ல. ஐயோ, என்னோட கட்டளையை மீறி ஏதாவது செஞ்ச உடம்புல ஒரு பகுதி கூட பாக்கி வைக்காம கடிச்சு தின்றுவேன். வாழ்நாள் முழுக்க நீ உட்காரவே முடியாத ஜாக்கிரத, புரிஞ்சதா? வேண்டாம் வேண்டாம், தயவு செஞ்சு பின்னாடி மட்டும் கடிச்சு வைக்காத. வலி தாங்க முடியல, நாங்க வெளியே போயிடுவோம். என்ன பார்த்து அவரை ஓட வச்சு கடிங்க. நீங்க கடிக்கலன்னா நான் வந்து உங்களை கடிப்பேன்.
அந்த டாகி இப்ப என்ன சொல்லுதுன்னா, நாம பேச்சலர் அண்ணாச்சே கடிக்கணும்னு சொல்லுது. இல்லனா வெளியில வந்தா நாங்க ஆளுக்கு 18 கிலோ கறி எடுத்து தின்றுவேன்னு மிரட்டது மோட்டோ. என்ன பண்றீங்க? சொன்னா கேளுங்க. அமைதியா இருக்க மாட்டீங்களா? என்னைய பயமுறுத்துறியா? உன என்ன பண்ற பாரு, என்னைய பயமுறுத்த பாக்குறியா? இந்த வாங்கிக்க. ஏய், நீ கடிக்கிறியா? இந்த உனக்கு தர வாங்கிக்க. நீ எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க எலும்ப கொண்டு வரலனா உங்க எலும்ப நான் தின்ன வேண்டி வரும். தப்பிச்சு வர முயற்சி பண்ணீங்க, கறியோட சேர்த்து எலும்பையும் நான் தின்ன வேண்டி வரும். என்னோட பற்கள் ரொம்பவே நீளமானதாவும் கூர்மையானதாவும் இருக்கு. மோட்டோ, அந்த டாக்கியை தாண்டி நீ 100 மீட்டருக்கு மேலே போனேன்னா உனக்கு சாக்கடிக்க ஆரம்பிச்சிடும். நீ அதுக்கு தான் என்ன பண்ணுற, போய் எலும்பு துண்டெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு வா. நான் போய் டாக்டர் ஜட்கா கிட்டே ஏதாவது வைத்தியம் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்னா நம்மளோட விக்கெட் நமக்கு முக்கியம். போடா போகத்தவன. எம்மா, அதே மோட்டு என்னோட அருமை நண்பா. உன்னை இந்த நிலைமையில பாப்பா என் கனவுல கூட நினைச்சு பாக்கல. நீ இப்ப என்ன பண்ணினா ஏன் கூட வர? நாபருக்கு சாப்பாடு வாங்கிற, நீ வயிறு நிறைய சாப்பிடணும் நண்பா. பண்ணாத ஏன் கூட வா. சிங்கம் சார், எனக்கு இப்ப பசி எடுக்கல, அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன். இல்ல நண்பா, நீ இப்படி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ குப்பை தொட்டில எடுக்கிறது எனக்கு வருத்தத்தை கொடுக்குது. சத்தம் என்னோடதுதான் இப்ப நான் என்ன சொல்றேனோ அந்த சத்தம் டாகியோட வாய் வழியா கேக்கும் இப்ப நீ என்ன பண்றேன்னா அப்படியே உள்ள போ நான் சத்தம் போடுறேன் அது அந்த டாகிக்கு கேக்கும் நான் தான் டாகி, பிளீஸ் உள்ள வாங்க, இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க. நண்பர்களே, இவ என்னோட நிறுத்துங்க, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நீங்க எல்லாம் ரொம்ப நல்லா டான்ஸ் பண்றீங்க. அடுத்ததா நான் என்ன பார்க்க விரும்பறேனா, உங்கள யார் ரொம்ப நல்லா ஃபைட் பண்ணுவாங்க? உங்கள யார் மிகப்பெரிய வீரனோ அவன்தான் என்னோட பாய்ஃப்ரெண்ட் ஆக முடியும். ஹே, நான் தான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய வீரர். சண்டைப்படாதீங்க, சமாதானமா போயிடுங்க. சண்டைப்படுறது நல்ல விஷயமே இல்ல. அடடா, இந்த மோட்டு எக்க தப்பா பேசி நான் நினைச்ச காரியத்தெல்லாம் கெடுத்துருவான் போல இருக்கே. அடிச்சுக்கலாம்.
சரியான சந்தர்ப்பம் பாத்துக்கிட்டே இரு. அந்த நேரத்துல அவன் கழுத்துல இருக்கிற அந்த பெல்ட்டை எப்படியாவது உருவிடு. நண்பர்களே, இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் பார்ட்டி முடிஞ்சு போச்சு. இப்ப எல்லாரும் இங்க இருந்து சீக்கிரமா போய் இடத்த காலி பண்ணுங்க. மோட்டோ பாத்திலும் பாய் பாய். நாம மறுபடியும் எப்படா சந்திக்கலாம், சரியா? நாங்கெல்லாம் போயிட்டு வரோம். ஐயோ.